அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து தற்போது சென்னை வேளச்சேரி அலுவலகத்திற்கு வந்திருக்கும் சூழலில் உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கடந்த இருவார காலமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிறு நாட்களில் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து வந்து பிறகு டெல்லிக்கு சென்று நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்று வருகிறேன். அந்த அடிப்படையில் நாளை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்கிறேன். நாளை காலை நமது கட்சியின் துணைநிலை அமைப்பான கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள கிறிஸ்மஸ் பெருவிழா நிகழ்ச்சி சென்னை கெல்லிஸ் அருகே பிஷப் மாணிக்கம் ஹால் என்னும் அரங்கில் நடைபெறவுள்ளது. வழக்கமாக கிறிஸ்துமஸ் பெருவிழா மாலை நேரங்களில் நடைபெறும். இத்தனை ஆண்டுகளாக நாம் அப்படித்தான் நடத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நாளை நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழா காலை 10 மணிக்கு அந்த அரங்கில் தொடங்குகிறது. மாலையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க இசைவளித்திருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துமஸ் பெருவிழாவை காலையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். தந்தை பேராயர் எஸ்ரா சர்ப்பணம் அவர்களும் இன்னும் பல்வேறு தேவாலயங்களை சார்ந்த பாதிரிமார்களும் பேராயர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். கிறித்தவ சமூக நீதி பேரவையின் தலைவர் அண்ணன் பிச்சை பெருந்தகை அவர்கள் தலைமை வகிக்கிறார். புனித அரசு உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் முன்னிலை வகுத்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே கிறித்தவ சமூக நீதி பேரவையின் பொறுப்பாளர்களும் சென்னை மாவட்டத்தை சார்ந்த கட்சியின் முன்னோடிகளும் தவறாமல் நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிஷப் மாணிக்கம் ஹால், கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை. இந்த முகவரியில் நாளை காலை சரியாக 10 மணிக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா தொடங்க இருக்கிறது. தவறாமல் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுபான்மையினரின் நலன்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற ஒரு பேரியக்கம் களத்தில் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறோம். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இங்கே குறிவைத்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சனாதன சக்திகளின் இத்தகைய ஒடுக்குமுறைகளில் இருந்தும் நெருக்கடிகளில் இருந்தும் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுபான்மையினரின் நலன்களில் கவனம் செலுத்தி கூடுதல் கவனம் செலுத்தி களப்பணியாற்றி வருகிறது. வெறுமன கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவது என்கிற அடிப்படையில் இல்லாமல் கிறித்தவ பெருங்குடி மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதை இந்த சூழலில் நான் சுட்டி காட்டுவதில் பெருமைப்படுகிறேன். கட்சியில் உள்ள கிறித்தவ சமூக நீதி பேரவையின் பொறுப்பாளர்கள் தமிழகம் தழுவிய அளவில் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் நாளை அந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். பேராயர்கள் பல்வேறு
அமைப்புகளை சார்ந்த பேராயர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். மேலும் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் திருச்சிராப்பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியில் ரியல் எஸ்டேட் தரக பணிகளை செய்யக்கூடிய நலச்சங்கத்தின் சார்பில் திரு வி என் கண்ணன் அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன். எனவே நாளை நான் சென்னையில் இருப்பேன். நாளை மறுநாள் சென்னையில் இல்லை. என்னை சந்திக்க விரும்புகிற தோழர்கள் சென்னைக்கு வந்து அலைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை நான் புதுதில்லிக்கு செல்லுகிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதே வேளையில் 24ஆம் தேதி நமது கட்சியின் சார்பில் 2021ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது. அது தொடர்பான பணிகளையும் நான் செய்ய வேண்டியுள்ளது. எனவே இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் சென்னைக்கு தேடி வந்து என்னை சந்திப்பது என்கிற ஒரு நெருக்கடியை அல்லது இக்கட்டை எனக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கக்கூடிய சூழலில் நான் புதுதில்லியில் தங்க நேர்ந்துவிட்டது. எஞ்சியிருக்கிற இந்த ஒரு சில நாட்களில் நான் விருதுகள் வழங்கும் விழா தொடர்பான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே தோழர்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விருதுகள் வழங்கும் விழா வழக்கமாக ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் நடைபெறும். கொரோனா நெருக்கடியால் கடந்த 2 ஆண்டுகளாக இது தள்ளிப்போய் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆண்டு டிசம்பர் 24 நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் அமைந்துவிட்டது. தற்போது ஒமிக்ரான் என்கிற ஒரு புதிய வகை உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி வருவதை நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக இதுவரையில் சென்னையில் யாருக்கும் இல்லை என்ற தெம்போடு இருந்தோம். தற்போது சென்னையிலும் பரவி கொண்டிருக்கிறது, தீவிரமாக பரவுகிறது. இந்த தொற்றுக்கு ஆளானால் கடும் பாதிப்புகளை சந்திக்க நேரும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இங்கிலாந்தில் ஒரு நாளைக்கு பல 10,000கள் என்று அது வேகமாக பரவுகிறது என்கிற தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் மயிலாப்பூர் பகுதியிலே ஒருவருக்கு இந்த ஒமிக்ரான் என்கிற கொரோனா வைரஸ் தொற்று இருந்து அவர் இறந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற பலருக்கும் அது பரவியிருக்கக்கூடும் என்கிற ஐயம் எழுந்துள்ளது. அவர்களையெல்லாம் தேடி பிடித்து இப்போது தனிமைப்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. எனவே விருதுகள் வழங்கும் விழாவுக்கு வருகிற தோழர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு வர வேண்டும். கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டு முகக்கவசம் இல்லாமல் வரக்கூடாது. இது மிக மிக முக்கியமான வேண்டுகோள். படம் எடுக்கிற ஆசையில் பல தோழர்கள் என் முகத்தில் இருக்கிற முகக்கவசத்தை கையை வைத்தே அப்புறப்படுத்துகிற போக்குகளையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முகக்கவசத்தை அப்புறப்படுத்துங்கள் என்று கூட என்னிடத்தில் கோருவதில்லை. அவர்களே உரிமையோடு என் முகக்கவசத்தை கழற்றுகிற அப்புறப்படுத்துகிற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஆக எனக்கு பாதுகாப்பு என்பதை விட வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே வரக்கூடிய தோழர்கள் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னணி தோழர்கள் குறிப்பாக மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் பெரியார் திடலில் நடைபெறவுள்ள இந்த விருதுகள் வழங்கும் விழாவில்
பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற வேண்டும். முதல்வர் பங்கேற்கிற நிகழ்ச்சி, முதல்வர் பங்கேற்கிற நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது என்று ஊடகங்களில் பதிவாக வேண்டும். ஆகவே இந்த ஆண்டு மேடை நிர்வாகத்தை தனியார் நிறுவனத்திடம் நாம் ஒப்படைக்கிறோம். கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் முன்னணி பொறுப்பாளர்களாக இருந்தாலும் மேடையில் அந்த மேடை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்பதால் மேடையில் ஏறுகிற முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு ஒத்துழைப்பு தர வேண்டும். தனியார் நிறுவனம் 100க்கு 100 விழுக்காடு மேடை நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொள்ள இருக்கிறது. அப்படி ஒப்படைக்க இருக்கிறோம். விருது பெறுகிறவர்கள் மற்றும் தலைமை தாங்குகிற நான் என குறிப்பிட்ட சிலர் மட்டுமே மேடையில் இருந்து நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முதல்வருடைய பாதுகாப்பு முக்கியமானது. எனவே கட்சியில் மூத்த பொறுப்பாளர்களாக இருந்தாலும் முன்னோடிகளாக இருந்தாலும் அனைவரும் எதிரில் நாற்காலியில் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்பதை இப்போதே ஒரு வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒரு வேண்டுகோள், உட்கட்சி விவகாரங்களை பொது தளங்களில் சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்று நான் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறேன், வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். என்னதான் தலைபோகிற விஷயமாக இருந்தாலும் கூட, குடிமுழுகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, உட்கட்சி விவகாரங்களை பொது தளங்களில் சமூக ஊடகங்களில் கமெண்ட்ஸ் என்கிற பெயரில் கூட பதிவு செய்யக்கூடாது. அதையும் மீறி உட்கட்சி விவகாரங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒன்று தலைமையை மதிக்கவில்லை என்று பொருள், அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்று பொருள். எந்த கட்சியிலும் உட்கட்சி விவகாரங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதாக தெரியவில்லை. நமது இயக்கத் தோழர்கள் எல்லா பிரச்சனைகளையும் பொதுவெளியில் எழுதுவது அநாகரிகமானது, முதிர்ச்சியற்ற போக்கு, அறியாமையின் வெளிப்பாடு. தன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் முகநூலில் பதிவிடுவது, வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்வது, ட்விட்டரில் எழுதுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஒன்று வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள நேரும், அல்லது அறியாமையால் உள்நோக்கமின்றி எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அறியாமையால் செய்கிறார்கள் என்று எண்ணக்கூடும், அல்லது முதிர்ச்சியின்மையின் காரணமாக அவசர நிலையில் அவசர புத்தியில் செயல்படுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள நேரிடும். முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் இதை ஒரு வேண்டுகோளாக, அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையில் மயிலாடுதுறையிலே ஒரு ஆர்ப்பாட்டம், தோழர் சிந்தனை செல்வன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தான் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு கூறினேன். அங்கே நடந்த சம்பவம் சரியா தவறா என்பது பிரச்சனை அல்ல. மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் ஈழவளவன் மீது உள்ளது. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப்படத்தை அவமதித்த செயல் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அந்த படத்தை தனியார் கட்டிடத்தில் போய் வைக்கவில்லை, ஒரு பொது இடத்தில், அனைவரும் வந்து போகிற பொது இடத்தில் பேருந்து நிறுத்தத்தில் வைத்து அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? காவல்துறையினர் அதை முறையாக கையாளவில்லை, அல்லது புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பதற்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த சம்பவம் என்னை கடுமையாக பாதித்தது. ஆகவே ஈழவளவன் அவர்களை தொடர்பு கொண்டு கடுமையான
அளவில் இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இங்கே முக்கியமான சில மசோதாக்கள் விவாதத்திற்கு வருகின்றன. எனவே நான் புதுதில்லியில் இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளரை அழைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, பிறகு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன் ஆகியோருடனும் தொடர்பு கொண்டு தகவல் சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக அதேபோல நான் கூப்பிட்டு சொன்ன பிறகு, பொதுச் செயலாளர் பங்கேற்கிறார் என்று அறிவித்த பிறகு அதில் மாவட்ட நிர்வாகம் பங்கேற்காமல் புறக்கணித்தது விமர்சனத்துக்குரியது. இந்த இரண்டும் நடந்தது கூட தவறல்ல. ஆனால் அதன் பிறகு ஆளாளுக்கு இது குறித்து கருத்துக்களை பதிவு செய்வது கட்சியின் கட்டுப்பாட்டையும் தலைமையையும் அவமதிக்கும் செயலாகும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தலைமைக்கு சொல்ல வேண்டுமே தவிர, தாங்களே முகநூல் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கருத்து சொல்லுவது எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடிய ஒன்றல்ல. இதுபோன்ற போக்குகளை முன்னணி பொறுப்பாளர்கள் கைவிட வேண்டும். எழுதுவதாக இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, முகநூலில் பேசுவது கூட கட்சி கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும் செயலாகும். அது தொடர்பாக பேச வேண்டும் என்று கருதினால் தலைமைக்கு அறிவிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஈழவளவனாக இருந்தாலும், மற்ற மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும், முகநூலில் பதில் சொல்லுவது போல கருத்து சொல்லுவது கட்சியின் கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும். கட்சிக்கு இடையில், பொறுப்பாளர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளியை அது ஏற்படுத்தும். எனவே எல்லா கட்சிகளிலும் மாச்சரியங்கள் உண்டு, கருத்து மாறுபாடுகள் உண்டு. எல்லா கட்சிகளிலும் பொறுப்பாளர்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளி என்பது இடையோடிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட தலைமைக்கோ கட்சிக்கோ எந்த குந்தகமும் ஏற்படாத வகையில் அவர்கள் கட்டுப்பாடு காக்கிறார்கள். தயவு கூர்ந்து முன்னணி தோழர்கள் இதை நேர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும், பாசிட்டிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைமை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த அறிவுரையை வழங்குகிறது. எனவே இனி நாம் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றும் நேற்றைக்கு முதல் நாளும் சமூக ஊடகங்களில் தோழர்கள் எழுதிய, பகிர்ந்து கொண்ட தகவல்கள் எனக்கு வந்து சேர்ந்தன. அதனால் இந்த வேண்டுகோளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் கட்சி தொடர்பான கருத்துக்களை அல்லது மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டுமென்றால் தலைமையை நேரடியாக தொடர்பு கொண்டு சொல்லலாம், தலைமை பொறுப்பாளர்களிடத்திலே தொடர்பு கொண்டு சொல்லலாம். மாறாக தம் விருப்பம் போல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, தன்னை சார்ந்த ஒரு குழுவினர் என்கிற பார்வையில் கருத்துக்களை முன்வைப்பது, வழிகாட்டுகிறோம் நல்வழிப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஒரு குழு சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது கட்சியின் நலன்களுக்கு உகந்ததல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கூட நான் சமூக ஊடகத்தில் தெரிவிக்க வேண்டாம் என்று கருதினேன். ஆனால் தமிழகம் தழுவிய அளவில் தோழர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து இப்படி செய்வது, அவ்வப்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுவது ஆரோக்கியமானதல்ல என்பதால் இதை நானும் முகநூலில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளதாக கருதுகிறேன். தோழர்கள் இதனை நேர்மறையாக புரிந்து கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். இனி எக்காரணத்தை முன்னிட்டும் உட்கட்சி விவகாரங்களை முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில், ஊடக தளங்களில் பதிவிடுவதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை என்கிற உறுதிப்பாட்டை ஏற்க வேண்டும் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டவர்த்தி பிரச்சினைக்காக இரண்டு போராட்டங்கள் நடந்தாலும் கூட நம்முடைய கண்டனத்தை வலுவாக பதிவு செய்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே
அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிறது. ஆகவே என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நிலையிலும் நம்முடைய போர்க்குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அந்த செயலை நம்மால் கடந்து செல்ல இயலாது என்கிற வகையில்தான் வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதன்படி அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. போராட்டத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.